ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக்கே என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் பத்தாம் போன ட்ரிப்பை பற்றி அதிலே சொல்லியிருந்தேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ காஸ்ட் எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்னு. நாங்கள் இந்த பட்டாம் ஃபாஸ்ங்கிற வெப்சைட்டில் போய் தான் ஃபெரிக்கு புக் பண்ணணும். ஒரு ஆளுக்கு $76 ஆகும் போக வர. ஹார்பர் ஃப்ரெண்டில் அவங்களோட ஆஃபீஸில் போயிட்டு போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு இமிக்ரேஷனாக கிளியர் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து டயத்துக்கு வந்து ஃபெரி எடுத்துருவாங்க. மறக்காமல் வந்து கண்ணாடி சீட்டை பிடிச்சிருங்க, ஏன்னா போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சீனிக்கெலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஐலாண்ட்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். அங்கே ரீச் பண்ணிவிட்டு ஆனரரி விசா தான் நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு. சிங்கப்பூர் டாலர் வந்து $43 ஆகும். கொஞ்சம் க்யூ எடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆனிங்கன்னா அதே லொக்கேஷனில் தான் மறுபடியும் நம்ம டிபார்ச்சருக்கு ஏறுற மாதிரி வரும். அதிலிருந்தே கொஞ்சம் வெளியில் போனீங்கன்னா மெகா மால்னு இருக்கும். இங்கே போய் வாட்டர், அதுக்கப்புறம் நமக்கு தேவைஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா கிராப் புக் பண்ணிடலாம். அங்கேருந்து நாங்கள் பட்டாம் சிட்டி ஸ்கொயர் மாலுக்கு தான் போயிருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு, அங்கே தான் போய் லோக்கல் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அந்த மாலுக்குள்ளே கொஞ்சம் நேரம் சுற்றணும். ஏன்னா வந்து செக்இன் பண்ணுறதுக்கு 3:00 இருக்கனால. அதுலேருந்து ஒரு 5 to 10 minutes நம்ம வாக் பண்ணும் போது கிராண்ட் மால்னு ஒரு பெரிய மால் வரும். அதுலேயும் போய் பார்த்தோம்னா சூப்பராக இருந்துச்சு அந்த மால். நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. அங்கேயும் நீங்கள் வந்து வேணுங்கிறத வாங்கிக்கலாம். கடையில் ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஃபில்லாலெல்லாம் ஒரு சூப்பரான பேக்கு நல்ல ப்ரைஸ்க்கே எனக்கு கிடச்சிச்சு. அந்த பேக்கையும் வந்து நான் என் பையனுக்காக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய அனிமல் ஷோலாம் போட்டிருந்தாங்க, அதை பார்க்கும் போதே சூப்பராக இருந்துச்சு. 2:00 போல் நீங்கள் அங்கேருந்து கிராப் எடுத்தீங்கன்னா 45 minutes இந்த ரெசார்ட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இந்த ரெசார்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாண்டிகோ ரெசார்ட்ஸ் தான். இது வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட் அங்கே ஒரு 3 to 4 times போயிருக்கனால அவங்களுக்கு அந்த லொக்கேஷன் எல்லாமே தெரியும். அதனாலேயே வந்து ஈஸியாக கிராப்லாம் புக் பண்ணிவிட்டு எங்களை அந்த லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் வரலை, நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். இல்லை இல்லை, நீ வா, கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பல் பண்ணி தான் என்னை இழுத்துட்டு போனாங்க. அந்த ரெசார்ட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். booking.com போய் தான் நாங்கள் இதை புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஹோல் வில்லாவை எடுத்தனால வந்து கீழே லிவிங் ரூம் அப்படியே சிவியோட சேர்ந்து அந்த ஸ்விம்மிங் பூலும் சூப்பராக இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே காமன் ரூம் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து 2 days வந்து 1 night ஸ்டே பண்ணியிருந்தோம். டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $328 வந்துச்சு எங்களுக்கு. மத்தியானம் 3:00 செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து 12:00 செக் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. அப்படியே நீங்கள் ரிலாக்ஸாக நடந்துட்டு அந்த பீச் சைடு போகிறதுக்கு மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ எல்லாமே. நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போகணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரெசார்ட் தான் சொல்லுவேன் நான். அப்படியே கடலோட வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து நம்ம சன்செட்டும் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது இந்த மாதிரி பீச் கீழே வந்து அழகாக இருந்துச்சு. அந்த மண்ணெல்லாம் வந்து டச் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்து ரிலாக்ஸாக காமாக இருந்துச்சு அந்த பிளேஸு. ஈவினிங் 7:00 போல் அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் அங்கே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை வெளியில் போய் நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நாங்கள் அன்றைக்கி அங்கே தான் வந்து அந்த வியூவோடு சேர்ந்து அந்த டின்னரை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணணும். அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெஸ்டர்ன் ஃபுட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் லோக்கல் ஃபுட் இருந்துச்சு, எல்லாமே ட்ரை பண்ணோம். நான் வெஜிடேரியனால அன்றைக்கி வந்து அங்கே வந்து நான் வெஜ் கறியும் ரொட்டி பரோட்டா தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது நம்ம புக் பண்ணுறதுலே இப்போ வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடட் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரொம்பவே வந்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு, ஆனால் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பிரேக்ஃபாஸ்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டே இருந்தோம். அங்கே ஒரு குட்டி ஷாப்பும் இருக்கும், அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்குறதுன்னா வாங்கலாம், இல்லாட்டி நம்ம வெளியில் போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கணும்னா ஒரு 11:00 போல் செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த வந்து எங்களோட ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். இந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுமே வந்து கொஞ்சம் அந்த மாண்டிகோ ரெசார்ட் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. ஒரு 20 minutes ட்ராவலே நம்ம ரீச் பண்ணிடலாம். இதுவும் ஒரு சீவு கொண்ட சூப்பரான ரெஸ்டாரண்ட். மீன், நண்டு, இறால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக லைவாக இருந்துச்சு. நம்ம வேணுங்கிறத சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஆன் த ஸ்பாட்லேயே க்ளீன் பண்ணி சமைச்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணிக்கோன்னு பாருங்கள், எல்லாமே சிங்கப்பூர் டாலருக்கு $130 தான். சில்லி கிராபு, அதுக்கப்புறம் பெப்பர் கிராபு, ப்ரானு, ஸ்டீம் ஃபிஷ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஷ்ரிம்ப் கிராவ்லன்னு சொல்லிட்டு இதுவும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஷ்ரிம்ப் மாதிரியே இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாஃப்டாக அப்படியே ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. இதுதான் அது. கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால கிராப் புக் பண்ணிவிட்டு கிராண்ட் மால் பக்கத்தில் இருக்கிற இந்த டாட் ஷாப்புக்கு டிசர்ட் சாப்பிட்லான்னு போயிட்டோம். அங்கே வந்து நிறையா அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் சீஸ் எல்லாம் இருந்துச்சு. ட்ரை பண்ணும் போது தெரிஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பட்டாம் போனீங்கன்னா ட்ரை பண்ண வேண்டிய ஒன் ஆஃப் த லொக்கேஷன் இது தான். அதுக்கப்புறம் கிராப் புக் பண்ணி டிபார்ச்சருக்கு கிளம்பி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.